உருளைக்கிழங்கு வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வத்தலுக்கு மட்டும் 2 பொருள் தான் தேவை. உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 நம்ம இதை அலசி எடுக்க போகிறோம். முதல் வாட்டியும் அலசினதுக்கப்புறம் 2 அலசிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டி உருளைக்கிழங்கை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். இந்த பாத்திரத்தோட பாதியோடையும் கம்மியான லெவலுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். ஜாஸ்தி தண்ணி சேர்த்துறாதீங்க. நாங்கள் வந்து இட்லி கொப்பரையில் தான் செய்ய போகிறோம். இதோட 1 தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஜாஸ்தி சேர்க்கலை, நீங்களும் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி லெவலும் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மெதுவாக அதை கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு அரைவேக்காடாக வெந்தாலே போதும். ஜாஸ்தி வேக வச்சிடாதீங்க, பின்ன உருளைக்கிழங்கு குழஞ்சிரும். இனிமே நம்ம இதில் உள்ள தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் காய வைக்கலாம். எல்லா தண்ணியும் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை காய வைக்க போகலாம். காய வைக்கும் போது ஒரு உருளைக்கிழங்கு தனியாக காய வைக்கணும், ஒன்று ஒன்றா. இது காய வைக்கும் போது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு வத்தல் செம டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியான பொருளில் ஈஸியாக செய்யக்கூடியது. 2 நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு வத்தலும் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நாசிக் தமிழச்சி.